நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த சூரியநல்லூர் ஊராட்சி மரபப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது இளம்பெண் 9ஆம் வகுப்பு படித்துவிட்டு திருப்பூரில் உள்ள ஒரு பனியன் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். தினமும் பேருந்தில் செல்லும் இளம்பெண்ணுக்கும் அதே பேருந்தில் தினசரி பயணம் செய்யும் கொடுவாய் கிராம தொட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த பனியன் கம்பெனி டெய்லர் ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தந்தையான குணசேகரன் வயது 27 என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. சில நாட்களில் இளம்பெண்ணிடம் தனக்கு ஏற்கனவே திருமணமானதை மறைத்து அவரை திருமணம் செய்து கொள்வதாகவும் அதற்கு முன் வெளியூர் சுற்றுப்பயணம் சென்று வரலாம் என ஆசை வார்த்தை கூறி வேளாங்கண்ணிக்கு அழைத்துச் சென்று 2 நாட்கள் தங்கிவிட்டு ஊர் திரும்பி உள்ளனர். இதுகுறித்து இளம்பெண்ணின் தாயார் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். புகார் அளித்ததை தொடர்ந்து ஊர் திரும்பியிருந்த குணசேகரனை தாராபுர மகளிர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் 17 வயது இளம்பெண்ணை ஆசை வார்த்தை கூறி வெளியூருக்கு கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரியவந்தது. குணசேகரன் மீது போக்சோ சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த தாராபுரம் அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளரான வனிதா இளம்பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து குணசேகரனை திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.